அஸ்ஸலாம் வலைக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்க பூச்செடிங்களை பற்றி பார்ப்போம் இது பால்சம் செடி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் விதை வாங்கி போட்டு முளைச்சது இது ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்குது இது பர்பிள் கலர் லைட்டு டார்க்குன்ட்டு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு இதுலையே இந்த செடிங்கெலாம் கொஞ்சம் நாளைக்கு தான் வரும் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் தான் இதெல்லாம் வச்சுருக்கேன் நம்ம விதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டால் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு போட்டுக்கலாம் இது லைட் பிங்க் கலர் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்குது பூத்து புஞ்சதுக்கப்புறம் வர விதையை கலெக்ட் பண்ணி வச்சாவே இது ஈஸியாக வந்துடும் இந்த கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நல்ல டார்க் பிங்க் பட்டு ரோஸ்ன்னு அந்த கலர் இது ஆரஞ்சு கலர் சாமந்தி இதுவும் விதை போட்டது தான் செடியாக கூட கிடைக்கிது இது எல்லோ கலர் சாமந்தி இதுக்கு விதை எடுக்கணுன்னா செடியிலேயே விட்டு காய விடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீட்ஸு கலெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வரும் விதை வேணாட்டி அப்பப்போ ட்ரிம் பண்ணி விட்ருங்க பூவையெல்லாம் அப்போ தான் புது பூ வைக்கும் இது எல்லோ கலர் செவ்வந்தி பூ பாருங்கள் செடி ஃபுல்லாகவே நல்ல பூ வச்சிருக்கு பொதுவாக தோட்டத்தில் அதிகமாக எல்லோ கலர் பூ வைக்கணும் அப்போ தான் அது பீஸ் அந்த மாதிரி இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணோம் இது கனகாம்பரம் இதுலேயே மூணு நாலு வெரைட்டிஸ் இருக்குது என்கிட்ட இந்த கலர் மட்டும்தான் இருக்குது இதுவுமே விதை கலெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த பூ பேர் தெரியல அந்த பூக்கும் அதோடய லீஃப்க்கும் உள்ள கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது எந்த பூ செடி வச்சாலும் நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க இது ஜினியா ஜினியாலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுவும் விதை போட்டு முளைச்சது தான் நிறைய செடி முளைச்சிச்சு வேறு தொட்டிக்கு மாற்றி வைக்கும்போது நிறைய பட்டு போச்சு அதனால் மாற்றி வைக்கும் போது ஈவினிங் டைமில் மாற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் காலை வரைக்கும் வெயில் இருக்காது செடி பொழச்சிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ ரோஸ் செடி பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தது தான் இது லைட் பிங்க் கலர் ரோஸ் இதுவும் ஏற்கனவே பார்த்தது தான் ஆரஞ்சு கலர் ரோஸ் ஒரே செடியிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக பூக்குது இதுவும் ஏற்கனவே பார்த்த ரோஸ் செடி தான் நிறைய மொட்டு விட்டு பூ பூத்துது ரோஸ் செடி வளர்ப்பை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் கார்டனிங் ப்ளேலிஸ்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது புதுசாக வாங்கியிருந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி நல்லா மொட்டு வச்சு பூ பூத்துருக்கு மற்ற ரெண்டு செடியும் அந்த அளவுக்கு வளரல இது நல்லாவே பூ பூத்துருக்கு அடுத்தது டேபிள் ரோஸ் செடி டேபிள் ரோஸ் செடியில் ஒரு ஆறு வெரைட்டிஸ் இருக்கு டேபிள் ரோஸ் செடி வளர்ப்பை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் விருப்பப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க சின்ன பாட்டு இருந்தால் போதும் கலவை கரெக்டாக இருந்துச்சுன்னா நல்லா வளரும் வாரத்தில் ஒரு தடவை இயற்கை உரம் கொடுக்கணும் பால்சம் டேபிள் ரோஸ் இந்த மாதிரி செடிகளுக்கெலாம் ஒரு சின்ன தொட்டி இருந்தாவே போதும் நல்லா வளரும் டேபிள் ரோஸ் செடி கொஞ்சம் நாளாக ஆயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் செடி வளராமல் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு தொட்டிக்கு மாற்றி வச்சுருங்க இது டிசம்பர் பூச்செடி இப்போ தான் மொட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ரோஸ் செடி வளர்ப்பு வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதே தான் மற்ற பூச்செடிங்களுக்கும் ஃபாலோ பண்ணும் காய்கறி செடிங்களுக்கு நடுவில் பூச்செடி வைக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ புதுசாக வாங்கியிருக்க செடியை பார்க்கலாம் இது ஜாதி மல்லி செடி தரையில் இடம் இருந்து நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா தரையிலே வச்சிடலாம் இதெல்லாம் சன்ஃப்ளவர் விதை போட்டு வருது செடி வாங்கும் போது நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வாங்குங்க அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது செடி பேர் தெரியல ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது குட்டி குட்டியாக பூக்குது வெல்வெட் மாதிரியே இருக்குது இதோட பெட்டல்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து மிளகா செம்பருத்தி இது லைட் பிங்க் கலர் ஒத்த எதல் செம்பருத்தி செம்பருத்தியில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதனால் ஆயில் சொல்யூஷன் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ தரையில் வச்சுருக்க செடியை பார்க்கலாம் இது முள்ள செடி செடி தரையில் வைக்கிறதா இருந்தால் நல்லா வெயில் உழுவுற இடமா பார்த்து வைங்க அப்போ தான் நிறையா பூ பூக்கும் நாலஞ்சு மல்லிகை செடி வச்சுருக்கேன் ஆனால் அது அந்தளவுக்கு பூக்குறது இல்லை அந்த இடத்துக்கு வந்து வெயில் கம்மியாக தான் வருது ஒரு கிளையில் பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த கிளையை அப்படியே வெட்டி விட்டுருங்க அப்போ தான் புதுசாக தளிர் விட்டு பூ வைக்கும் கொடி மாதிரி சுத்திட்டு போனாலும் அதையும் வெட்டி விட்டுருங்க நல்லா பந்தல் மாதிரி போட்டால் நல்லா படந்துக்கிட்டு நிறைய பூ பூக்கும் முல்லைப்பூல இது ஒரு வெரைட்டி எங்கள் ஊர் சைடில் இதை வாலக்காய் முல்லைன்னு சொல்லுவாங்க இது தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த பந்தல் போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது நல்லாவே இருக்குது குறைஞ்ச செலவில் பந்தல் எப்படி போகிறது அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன்ல அந்த மெத்தடில் தான் இதுக்கும் போட்டிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் பூச்செடி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அலாம் வலைக்கம்